நான் உங்ககிட்ட ஒன்று கேட்டா செய்வீங்களா? என்ன பாரதி, நீ கேட்டு நாங்க இது வரைக்கும் எதை செய்யாம இருந்திருக்கோம்? எதா இருந்தாலும் சொல்லுமா. அத்த, ராகினி எப்படியாவது வெளியில கூட்டிட்டு வந்தே ஆகணும். அத்த, அவளும் நம்ம வீட்டு மருமக தானே. திரும்ப திரும்ப அவளுக்காக பறிஞ்சு பேசுறதா நினைக்காதீங்க அத்த. அவ வாரிசு நம்ம குடும்பத்துல வளர்ந்துகிட்டு இருக்கு. இத பாருமா, எங்க அன்பிலையும் பாசத்திலையும் பங்கு போட்ட நீதான் எங்களோட மருமகன். சொத்துல மட்டும் பங்கு கேக்குற அவ எங்களுக்கு மருமக இல்ல. நீ வேணும்னா பாவன்னு பரிதாபப்பட்டு அவளை ஜாமீன்ல எடுக்கலாம். ஆனா நாங்க ரெண்டு பேரும் அவளை மருமகளா ஏத்துக்கவே மாட்டோம். ஐயோ பாவம் அப்படின்னு பரிதாபப்படவும் மாட்டோம். புரிஞ்சுதா பாரதி? என் மகன் கிடைச்சிருவான்ற நம்பிக்கையில போயிட்டு இருக்குமா? நம்பிக்கை துரோகம் செஞ்ச அந்த ராகினிய பத்தி பேசி எங்களை மூட் அவுட் பண்ணிடாதமா. ஹலோ, யாரு? ஏ பாரதி, இப்ப நீங்க வரணும். ராகினி, நீ இப்ப இங்க வரணும். வரல என் படத்தை தான் பாப்ப. செத்தாலும் சும்மா சாக மாட்டேன். என் சாவுக்கு காரணம் நீ தான். எழுதி வச்சுட்டு சாவேன் ராகினி, ப்ளீஸ் அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் கண்டிப்பா உங்களை வந்து பாக்குறேன். நல்லா பாப்படி. ரெண்டு நாள் ஆச்சு. நீ சாப்பிட்டியா இல்லையா? எப்படி இருக்கன்னு ஏதாவது ஒரு வார்த்தை கேட்டியா? இல்ல ராகினி, நான் ஜாமீன்காக தான் அலைஞ்சுகிட்டு இருக்கேன். சென்னைக்கு ஒரு வேலையா போயிட்டு இருக்கேன். வரும்போது லாயரை பார்த்து உங்க ஜாமீனோட தான் உங்களை பார்க்க வருவேன். ஜாமீன் ஜாமீன்னு சொல்லி சொல்லி என்ன ஏமாத்தாத. இது வரைக்கும் ஜாமீன் கிடைக்கல, ஃபெயிலியர் தான் கிடைச்சிட்டு இருக்கு. ராகினி தானே? ஆமா அத்த. என்ன வெளியில எடுக்கலன்னா நான் ஏதாவது பண்ணிக்க வேண்டும் மிரட்டுறா. அவளா இவ்வளவு பண்ணது பத்தாதுன்னு இன்னும் என்னத்தை பண்ண போறாளாம்? சொத்து மேல ஆசைப்படுறவ சுகம் இல்லாம சாவாளி ஒழிய சொத்த வாங்காம சாகவே மாட்டான். உன்னை ஏமா அவ இப்படி எல்லாம் தொல்லை பண்றா? போன குடு, நான் பேசுறேன் அவகிட்ட. குடு. அத்தை அத்தை இருங்க அத்தை, ப்ளீஸ். ராகினி, நான் ஒரு முக்கியமான விஷயமா போயிட்டு இருக்கேன். உங்களை நாளைக்கு வந்து பாக்குறேன். அப்புறம் நீங்க என்ன என்ன வேணாலும் பண்ணுங்க, நான் தாங்கிக்கிறேன். ஆனா இந்த ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் பொறுமையா இருங்க ப்ளீஸ் ராகினி. நீ சொன்னத நம்பி வந்து நான் ஜெயில் கம்பியை தான் எண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரம் ஜாமீனோட வந்து சொல்ல. நல்லவங்க சௌகாசம் தாமா நமக்கு நல்லது செய்யும். தப்பான சகவாசம் நம்மள தப்பு செய்ய வச்சிடும். ஞாபகம் வச்சுக்க. வான்மதி, தெளிவா சொல்றேன் கேட்டுக்கோ. தமிழ் மாமா மேல ஆசைப்படுறத விட்டுட்டு ஹிந்தி மாமா இங்கிலீஷ் மாமான்னு போயிடு. இவ்வழியில குறுக்க வந்த கழுத்தை நெரிச்சிருவேன் பாத்துக்கோ. ஏய், தமிழ் மாமாவை தவிர இந்த ஜென்மத்துல நான் வேற யாரையும் கட்டிக்க மாட்டேன். நான் செத்தாலும் சரி, மாமா பின்னாடி சுத்துவனே தவிர மாமாவை விட்டு கொடுக்க மாட்டேன். அத நீ முடிவு பண்ணக்கூடாதுரி. ஏற்கனவே உன் கூட மாமா ஒரு நிச்சயம் பண்ணிதான் மாமா வீட்டை விட்டு ஓடி போய் அந்த ராகினிய கல்யாணம் பண்ணிட்டாரு. அப்பவாது தெரிஞ்சுக்க வேண்டாம் மாமா கோம்பலம் பிரியம் இல்லன்னு. இப்ப மட்டும் பிரியம் வந்திருக்குமோ? மாமாக்கு என் மேலதான் பிரியம். நீ என்னதான் அவரு பின்னாடி லோ லோன்னு அலைஞ்சாலும் அவரு உனக்கு கிடைக்க மாட்டாரு. அத நீ சொல்லாத. உன்னை கட்டிக்கிறதுக்கு அவர் அந்த ராகினி கூட வாழ்ந்துடலாம். நீ அவளை விட ராட்சசியா இருக்க. ஆமாண்டி, ராட்சசிதான். ஆனா அழகான ராட்சசி, மாமாக்கு ரொம்ப பிடிச்ச ராட்சசி. ஆமா, நீயா சீன் போட்டுக்க வேண்டியதுதான். மாமாவுக்கு யாருன்னு அந்த அம்மனே முடிவு பண்ணட்டும். நான் வேண்டியிருக்க, அம்மா தாயே எனக்கு வாங்கியிருக்கிற தாலிய மாமா என் கழுத்துல கட்டணும். காயத்ரி வச்சிருக்கிற தாலிய நீயே வாங்கிக்க. மாமா கட்டுற தாலி உன் கழுத்துல ஏறக்கூடாதுன்னு வேண்டியிருக்க. அப்ப கோயில் மணி எனக்கு சாதகமா தான் அடிச்சது. அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன், மாமா என் கழுத்துலதான் தாலி கட்ட போறாருன்னு. இது எதுவும் நடக்காது. உன் வேண்டுதலும் பலிக்காது.
அதை எப்படி நீ சொல்ற? இப்படி தாண்டி இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த பாரதியும் அவளோட மாமா அத்தையும் புவிய பார்க்க வரப்போறாங்களாம். பாரதி ஏதோ சாமி கும்பிட்டுட்டு கயிறை கட்டினதுக்கு புவிக்கு பாதி சுயநினைவு வந்துருச்சான். அவ வந்ததும் சுயநினைவு வந்து புவி கண்ணை திறந்தான்னா கண்ணு முன்னாடி பொண்டாட்டி நிக்கிறது தெரிஞ்சிடும், பக்கத்துல நிக்கிறது அப்பா அம்மான்னு தெரிஞ்சிடும், அவங்களுக்கும் இவன் தான் புவின்னு தெரிஞ்சிடும். ஒரிஜினல் வந்ததுக்கு அப்புறம் டம்மி எங்களை சும்மா விட்டுருவாங்களா? ஜெயில கம்பி எண்ண வேண்டிதான். சிதம்பரம் குடும்பம் என்னை தாண்டி உள்ள வர முடியாது, உங்களை தாண்டி புவிய வெளியே கூட்டிட்டு போகவும் முடியாது. தைரியமா போங்க, நான் பாத்துக்கிறேன். ஏதோ உங்களை நம்பிதான் நாங்க இப்ப போறோம். போங்க. ஏய் அண்ணா, இங்க வாங்கடா. சொல்ல, நான் சொல்றத நல்லா கவனமா கேளுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த சிதம்பரம் குடும்பம் இங்க வரும். அவங்க வந்து காரை விட்டு இறங்கின உடனே அந்த பெரிய மனுஷனை ஒரே சுருகா சுருகிடுங்க. குத்துற குத்துல அவன் கூட வந்தவங்க எல்லாம் செதறி ஓடணும். பண்ணிடலானே. கார் வருது, சம்பவத்துக்கு ரெடி ஆகுங்க. போங்க 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 போங்க. வாங்க மாமா, வாங்க. நீ சீக்கிரம் வாடா.